నమస్తేస్తు మహామాయే శ్రీబీడే సురభూజిదే సంగచక్రకథాహస్తే మహాలక్ష్మీ నమోస్తునే. ఆత్యందరయిదే దేవీ ఆదిశక్తి మహేశ్వరీ యోగజ్ఞే యోగ సంభూతే మహాలక్ష్మీ నమోస్తునే. గణేశ శరణం శరణం గణేశ, గణేశ శరణం శరణం గణేశ, గణేశ చరణం శరణం గణేశ, గణేశ శరణం శరణం గణేశ. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, என்னுடைய நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? தினந்தரும் நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறதே எனக்கு ஒரு ஆனந்தமா இருக்கு. உங்க குடும்பத்தில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாம் வல்ல மதுரை மீனாட்சியுடைய அனுக்கிரகத்தினால நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் பூரண மனநிம்மதியோடு நீங்க வாழ்வாங்கு வாழணும். அதற்காக அங்கையர் கண்ணி மாணிக்கவல்லி மதுரை மீனாட்சியை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், உங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி 2023 வருஷம், தமிழ் வருஷத்துல சுபகிருது வருஷம், மாசி மாதம் 12ஆம் நாள், இன்னைக்கு கிழமை வெள்ளிக்கிழமை. சந்திர பகவான் இன்னைக்கு மீன ராசியில ரேவதி நட்சத்திரத்தின் மேல காலையில 8:14 வரைக்கும் டிராவல் பண்ற, அதன் பிறகு மேஷ ராசியில அஸ்வினி நட்சத்திரத்தின் மீது டிராவல் பண்ண போற. 12 ராசிக்காரர்களுக்கும் இறைவனுடைய ஆணைப்படி நவக்கிரகங்கள் இன்னைக்கு என்னவெல்லாம் நன்மைகளை அருளப் போகிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இன்றைய கிரக நிலவரத்தை பார்ப்போமா? மேஷ ராசியில போக காரகன் சொல்லப்படக்கூடிய ராகு பகவான் வீற்றிருக்கிறார். ரிஷப ராசியில செவ்வாய் பகவான் ஆணைகள் எடுக்கிறார். துலா ராசியில கேது பகவான் விட்டிருக்கிறார். கும்ப ராசியிலே சூரிய பகவான் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார்கள், உடன் புதன் இணைந்திருக்கிறார். மீன ராசியிலே குரு பகவான் ஆட்சியா இருக்கார், சுக்கர பகவான் உச்சமாக இருக்கிறார், சந்திர பகவான் இருக்கிறார், மேஷராசிக்கு அப்படி டிராவல் பண்றார். இதுதான் இன்றைய கிரக நிலவரம். இந்த கிரக நிலவரத்தை பேஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். மேஷ ராசி அன்பர்களே, காலபுருஷ தத்துவத்துல முதல் ராசி மேஷ ராசி. மேஷ ராசின்னு கேட்ட உடனே பலருக்கு ஒரு சந்தேகம் வரும். வீட்டுல முதல் பையன் தலைச்சம் பையன் தலைச்சம் பெண்ணு, ஒரு வீட்டுல ஒரு பையன் முதல் பையன், இன்னொரு வீட்டுல ஒரு பெண் முதல் பெண், இந்த இரண்டு பேருக்கு இடையில திருமணம் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. வீட்டுடைய மூத்த பையன் மூத்த பெண்ணாக இருந்தால் திருமணம் செய்யக்கூடாதுன்னு ஜோதிட சாஸ்திரத்துல இல்லை, ஆனால் சில கண்டிஷன்ஸ் இருக்கு. என்ன இருக்குன்னா சிரசு ரஜ்ஜுன்னு சொல்றோம், அதாவது சித்திரை மிருகசீரிஷம் அவிட்டம், இந்த நட்சத்திரங்களில் இருவரில் ஒருவர் பிறந்திருந்தால் மணமகனோ மணமகளோ பிறந்திருந்தால் அவர்கள் மூத்தவர்களாக இருந்தால் ரெண்டு மூத்தவர்களுக்கு இடையில கல்யாணம் பண்ணக்கூடாது. ரெண்டாவது விஷயம், ஒருத்தர் விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரத்துல பிறந்திருக்கார், அவர் மூத்தவர், மூத்த ஆண் வச்சுக்கோங்க, இன்னொரு மூத்த பெண்ணோடு அவரை திருமணம் செய்து வைக்க கூடாது. மூணாவது விஷயம், ஆணி மாதம் இந்த மணமகன் மணமகள் ரெண்டு பேரும் மூத்தவர்கள் குடும்பத்துல முதல்ல பிறந்தவங்க அப்படின்னா ஆணி மாதம் அவர்கள் பிறந்திருந்தால் யாராவது ஒருத்தர் ஆணி மாதம் பிறந்திருந்தால் கூட அவர்களுக்கிடையிலே திருமணம் செய்யக்கூடாது. இதுக்குத்தான் தலைச்சனுக்கு தலைச்சன் திருமணம் செய்யக்கூடாது அப்படிங்கிற பழமொழி வந்தது. இதை புரிஞ்சுட்டா போறோம்.
அதுக்காக ரெண்டு மேஷராசி கடைக்காரங்க இடையில இவங்க மேஷராசிங்க எங்க வீட்டுல முதல் இருங்க கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, அதுக்கு வேறு பல காரணங்கள் உண்டு. அதனால திருமண பொருத்தம் பார்க்கும்போது ரொம்ப கவனமா திருமண பொருத்தம் பார்க்கணும். ஏதோ அரைமுறையா திருமண பொருத்தம் பார்த்துட்டா திருமண வாழ்க்கையில பிரச்சனை வருது. வெறும் 10 பொருத்தங்கள் இல்லை, நல்ல கட்ட பொருத்தம் பார்க்கணும். ஏன் தலைச்சனுக்கு தலைச்சன் கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிற காரணத்திறமை ஜாதக ரீதியா பார்க்கணும், வாழ்க்கை நல்லா இருக்கும். இன்னைக்கு பாருங்க, உங்க ராசிக்கு 12 இடத்துல சந்திரன் இருக்கார், இருக்கார் இல்லையா, அப்புறம் எங்க போகிறார், உங்க ராசிக்குள்ள வர்றார். இது உங்கள் வாழ்க்கையில பல மாற்றங்களை தரப்போகிறது. என்ன மாதிரியான மாற்றம்னா, உங்க மனசுல நிறைய ஆம்பிஷன்ஸ் இப்ப பெருகும். ஒரு யங்ஸ்டரா இருக்கீங்க, ஆம்பிஷன் பெருகும்னா இதை அச்சீவ் பண்ண போறேன், இந்த பிசினஸ் தான் நான் பண்ண போறேன், இந்த வேலைக்கு நான் போக போறேன் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு பெருகும். இரண்டாவது ஸ்தானத்துல செவ்வாய் பகவான் இருக்கும்போது இந்த காலகட்டத்துல உடம்புல கொஞ்சம் சூடு அதிகமா இருக்கும், பேச்சிலையும் சூடு அதிகமா இருக்கும். அது உடல் சூட்டையும் பேச்சு சூட்டையும் தணிச்சுக்கணும். பெண்களுக்கு ரொம்ப ஆனந்தமான நேரம், தனப்பெருக்கு இன்னைக்கு உண்டு, தொழில் வளர்ச்சி உண்டு, மாணவர்களுக்கு நல்ல நாள், அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2 வண்ணம் முத்து வண்ணம். எனதருமை ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்ப வீர சாகசம் பண்ணணுங்கிற எண்ணம் யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு பைக் ரேஸ்ல கலந்துக்கணும், வீர சாகசம் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். இந்த சாகச விளையாட்டுகள் நல்லது, அதே நேரத்தில் சில சாகசங்கள் ஆபத்தை கொண்டு வரும்னு இருக்கு இல்லையா, அதில் எச்சரிக்கையா இருக்க. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு இன்னைக்கு அற்புதமான நாள், நல்ல வெற்றிகள் தேடி வரும். ஸோ விளையாட்டுனால நான் ஸ்போர்ட்ஸை காரணம் காட்டி வேலைக்கு போக போறேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு பொன்னான வாய்ப்புகள் கூடி வரும். மின்சாரத்துறையை சேர்ந்தவர்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள் எலக்ட்ரிக்கல் துறையை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு முன்னேற்றமான ஒரு நாள். முருகப்பெருமானுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமா ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கு. அதுவும் திருப்பரங்குன்றம் முருகனை, திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த முருகப்பெருமானை இன்னைக்கு வழிபடுவது உங்க வாழ்க்கையில எல்லா வகையான உயர்வுகளையும் தரும். அதே நேரத்தில் 6 இடத்துல கேது பகவான் இருக்காரு, வயிற்று தொந்தரவுகள் கொஞ்சம் இருக்கும், சரியான நேரத்தில் சாப்பிடணும், அதிகமாகவும் சாப்பிடப்படாது, அசிடிட்டி தொந்தரவுகள் சிலருக்கு வரலாம். வேலை பார்க்குற இடத்துல சில வம்பு வழக்குகளில் சிலர் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கு. என்னுடைய ஹையர் அஃபீஷியல் சொன்னார், அதனால இந்த இடத்துல நான் கையெழுத்து போட்டுட்டேன், எனக்கு சிக்கல் வந்துடுத்து அப்படின்னு சொல்லக்கூடாது. கையெழுத்து எழுவதற்கு முன்பு உங்களுடைய மனசாட்சிக்கு ஒத்து வருமா, சரியான விஷயத்துல தான் உயரதிகாரி கையெழுத்து போட சொல்றாரான்னு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க, அது மிக முக்கியம். ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு, நல்லா இருக்கு, உங்களுக்கும் முன்னேற்றம் இருக்கு, உங்க மகன் மகளுக்கும் இன்னைக்கு முன்னேற்றம் இருக்கு, ரொம்ப நல்ல நாளா இருக்கு. 3 இடத்திற்குரிய சந்திரன் 12 இருக்க இன்னைக்கு வர காலையில் 8:14, அதற்கு பிறகு சிறுதூர பயணங்கள் அமையும், முயற்சிகளில் சில தடைகள் மாதிரி இன்னைக்கு தெரியும், கூட கொஞ்சம் கடுமையா உழைங்க, நல்ல முன்னேற்றம் வரும். வியாபாரிகளுக்கு வியாபார ரகசியங்கள் ரகசியமா இருக்கட்டும். மாணவர்களை பொறுத்தவரை கொஞ்சம் படிப்புல கான்சென்ட்ரேஷன் குறையிறது, அதிகப்படுத்திக்கோங்க, நல்லது. அதிர்ஷ்டங்கள் பெருக, நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7 வண்ணம் ஆரஞ்சு வண்ணம். மிதுனராசி அன்பர்களே, மிதுனராசிக்காரங்க சிரித்து பேசுவதில் வந்தவர்கள், பிறருக்கு அறிவுரை சொல்றதுல கெட்டிக்காரங்க, தன்னுடைய வாழ்க்கைக்கு இவர்களுடைய அறிவுரை பயன்படுறது இல்லை, ஆனால் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்க, இவங்கள்ட்ட அட்வைஸ் வாங்குறவங்கெல்லாம் வாழ்க்கையில ஜெயிக்கிறாங்க. அப்படிப்பட்ட மிதுனராசிக்காரர்களாகிய உங்களுக்கு புதன் பகவான் உங்க ராசி நாதன் இருக்காரு, ரொம்ப நல்ல நிலைமையில இருக்க. சில மிதுனராசிக்காரர்கள் இப்ப அப்பா பண்ணின பிசினஸ பையங்க எடுத்து பண்ணுவீங்க. நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, நீங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிசினஸ்ல சில தடைகள் இருக்கு, பயப்படுறீங்க, இந்த தடைகள் எல்லாம் இப்ப விலக போகுது, நல்ல பிசினஸ் நடக்கும். அதே மாதிரி ஃபாரின்ல போய் படிக்கணுங்க, நான் ஒரு MS படிக்கணும், இல்ல நான் என்னுடைய ஹையர் எஜுகேஷனை வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு இப்ப நல்ல வாய்ப்புகள் கூடி வரும். இது ஒரு பொன்னான நாள். அதே மாதிரி திருமண பந்தங்களும் ரொம்ப நல்லா இருக்கும். அதிர்ஷ்டங்கள் பெருகக்கூடிய இந்த நல்ல நாள்ல உங்கள் அதிர்ஷ்டங்கள் மேலும் பெருக,
நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம் பச்சை வண்ணம். கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு சந்திர பகவான் தர்மஸ்தானத்திலும் கர்மஸ்தானத்திலும் உட்கார்றார். உங்க ராசிநாதன் தர்மத்தையும் கர்மத்தையும் தொடக்கூடிய நாள். அப்போ உங்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கு அற்புதமான நாள். காலையில நிறைய தர்மம் பண்ணுங்க. இன்னைக்கு காலையில 8:14 முடிந்தவரை தர்மம் செய்யுங்கள். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். இந்த மண்ணில் நம்ம பார்த்துருக்கிறோம், தர்மம் செய்து அதனால் வாழ்ந்தவர்களை இந்த மண்ணில் நம்ம பார்த்துருக்கிறோம், கண்கூடாக கண்டிருக்கிறோம். அதனால தர்ம வழி நிற்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு இந்த நாள் அற்புதமான நாள். நல்ல உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு தீரும். புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். ஆபீஸ்ல மட்டும் வேலை நெருக்கடி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. நினைச்சதை விட வேலையை கொடுத்து கொள்றாங்களே நம்மளை அப்படின்னு தோணும். வேலை நெருக்கடி இருக்கும். ஆனால் இந்த நாள் உங்களுக்கு உழைப்புக்கு ஒரு அடிப்படை அமைச்சு கொடுக்குது, எதிர்காலத்தை நல்லா அமைச்சு தரப்போகுது. ஃபினான்சியல் விஷயங்கள்லையும் பெரியவர்களுடைய ஆலோசனை கேட்கக்கூடிய விஷயங்கள்லையும் இந்த நாள் ரொம்ப நல்ல நாள். ஃபினான்சியல் ஃப்ளோ நல்லா இருக்கும். பெரியவங்களுடைய ஆலோசனை உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்தும். நண்பர்கள் நல்லபடியாக உதவி செய்வார்கள். எல்லா வகையிலும் நல்ல நாள். திடீர் என்று கல்வியில் இருக்கக்கூடிய ஒரு விபரீத ராஜயோகம் இன்னைக்கு நடக்கிறது. ஒரு தடைக்கல்லும் உனக்கு ஒரு படிக்கல்லப்பான்னு சொன்னாங்க இல்லையா, தடை மாறி உங்களுக்கு வெற்றியாக மாறும். நல்ல நாள். அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் மரகத வண்ணம். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த நாள் காலையில 8:30 மேல குதூகலமான நாள். காலையில பொறுமையா இருக்கும். வீட்டுல பெரியவங்களை எதிர்த்து பேசக்கூடாது. பண விவகாரங்கள்ல அலட்சியமாக நடந்துக்க கூடாது. 9 வரைக்கும் இன்னைக்கு காலையில பொறுமையா இருக்கணும். அப்புறம் நாள் முழுக்க நல்லா இருக்கும். ராகு பகவான் 9 இருக்கார். ஃபாரினுக்கு போகணும்னு இன்னைக்கு ஒரு ஆசை வரும். உங்க வீட்டுல சிம்மராசி பிள்ளைகள் இருந்தா, அப்பா நான் வெளிநாடு போறேன்பா, இங்க நல்ல கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பா, இந்த ஜாப்லாம் எனக்கு வேண்டாம்பா, இதெல்லாம் நான் விரும்புறதே இல்லை, இந்த ஜாப்பை நான் ரிசைன் பண்ண போறேன், ஃபாரின் போக போறேன்னு பையன் சொல்லுவான். அப்பாவுக்கு பதட்டமா இருக்கும். அதனால பையனுடைய திட்டம் அருமையான திட்டமா இருக்கும். வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய திட்டங்களை வகுத்து ரொம்ப மெச்சூர்டா இன்னைக்கு உங்க பையன் பிஹேவ் பண்ணுவார். கல்யாண விஷயம் இருக்கும் போது இளைஞர்கள் இன்னைக்கு பொறுமையா வாழ்க்கை துணைவரை, லைஃப் பார்ட்னரை பொறுமையா செலக்ட் பண்ணணும். 5 இடத்துக்குரிய குருவோடு சுக்கரன் சேர்ந்திருக்கிறார். நிறைய பேர் காதல் வயப்படுவீர்கள். ஆனால் துணையை தேர்ந்தெடுப்பதில் அவசரம் காட்டுவீங்க. காதலிப்பது தப்பில்லை, அவசரப்படுவது தவறு. அதை மட்டும் புரிஞ்சுக்கணும். சரியான வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுத்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும். 2 ட்ரெயின்ல டிராவல் பண்றாங்க, அது பேர் வழி துணையின் பேர். அந்த வழியில 2 கருத்து, 2 பேசிக்கிட்டு வராங்க, அவங்களுக்கு கருத்து மாறுபாடு இருக்கு. அடுத்தடுத்த ஸ்டேஷன்ல இறங்குவாங்க, அப்புறம் அவங்களுக்கு இடையில தொடர்பு இல்லை. எந்த கருத்து மாறுபாடு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அது வழித்துறை. வாழ்க்கை துணைனா அது கணவன் மனைவி ஒன்றாக சேர்வது, 2 சேர்ந்து ஒரு வாழ்க்கையை தொடங்குவது. அதுல பிரிவினை வரக்கூடாது. வரக்கூடாதுன்னா தேர்ந்தெடுக்கிற போதே கவனமா லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ணணும். அதுதான் மிக முக்கியம். இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் 9 நல்லா வருது. உங்களுக்கு நிறைய முன்னேற்றம் இருக்கு. ஃபினான்சியல் டெவலப்மெண்ட் வருது. எஜுகேஷன்ல நல்ல முன்னேற்றம் இருக்கு. வீட்டு பெரியவங்க உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கிடுங்க. அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம் பவள வண்ணம். கன்னிராசி அன்பர்களை, கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு காலையில எழுந்திருக்கும் போது 8:14 வரைக்கும் நல்லா இருக்காரு. 7 இடத்துல இருக்கார். முக்கியமான முடிவுகள் எல்லாம் அந்த நேரத்துக்குள்ள எடுக்கணும். கொஞ்ச நேரம் கழியுது, 8:30 ஆகுது, சந்திரன் அட்டமத்துல போய் உட்கார்ந்துருந்தார். போய் உட்கார்ந்தோன்னு மனசு தப்பு தப்பா முடிவு எடுக்கும், மூடு ஃபிளக்சுவேட் ஆகும். காலையில நல்லா தானே இருந்தான் நம்ம வீட்டு பையன், திடீர்னு 8:30 9 ஆனோன்னு ஆள் மாறிட்டானேன்னு வீட்டுல உள்ளவங்க சொல்லுவாங்க. ஏன்னா இன்னைக்கு மூடு ஃபிளக்சுவேஷன் வரும் கன்னிராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி நீங்க ஒரு பயணம் செய்யறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா பயணங்கள் செய்யணும். இரவு நேர பயணத்தை தவிர்க்கணும். அதே வேலைக்கு ட்ரை பண்றீங்களா, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். குடும்பத்து உறுப்பினர்கள் இருப்பாங்க, நம்ம கூட பிறந்தவங்க, தாய் தகப்பன், இவங்களுடைய ஹெல்த்ல கூட கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஆபீஸ் விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கும். அதிர்ஷ்டங்கள் பெருக.
நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7 வண்ணம், மல்டி கலர் வண்ணம். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி ஒரு பேலன்ஸ்டு ராசி. துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு ராசிநாதன் சுக்கர பகவான் உச்சமா இருக்கார், ரொம்ப நல்லா இருப்பீங்க. வாழ்க்கையில எது முக்கியம் அப்படின்னு கேட்டா, ஒரு மகர ராசிக்காரரை கேட்டா நிம்மதியா தூங்கி நிம்மதியா எழுந்திருக்கிறீங்க. சிம்மராசிக்காரர்கிட்ட போய் வாழ்க்கையில எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, அதிகாலே எழுந்திருக்கிறீங்க. நம்ம வேலையெல்லாம் நம்ம தாங்க இழுத்து போட்டு பண்ணணும். ஒரு துளாராசிக்காரங்கள்ட்ட போய் வாழ்க்கை எப்படி இருக்கணுமோ, என் கௌரவம் தான் எனக்கு முக்கியம் அப்படிம்பாங்க. பெற்ற தாய் தகப்பனாக இருந்தாலும் கௌரவம் முக்கியம், அது குறைஞ்சிடக்கூடாது துளாராசிக்காரத்துக்கு. இப்போ துளாராசிக்காரர்கள் உச்ச நிலையில் இருப்பீர்கள். 6 சுக்கரன் உச்சம், வாழ்க்கை வளமாகும் காலம். ஆனா சுக்கரன் போய் உட்கார்ந்துக்கிற இடம் 6 இடம். அப்ப எதுல கவனமா இருக்கணும், சாப்பாட்டுல கவனமா இருக்கணும். நல்ல ஸ்வீட்ஸ் சாப்பிடறதுல நிறைய விருப்பம் இருக்கும் பலருக்கு, கிடைச்சது கிடைச்சதுன்னு சாப்பிட்டுருவாங்க. துளாராசிக்காரர்கள் உணவு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள். சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடியவங்க இன்னைக்கு மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கோங்க. மற்றபடி படிப்புல இப்போ இது நாள் வரைக்கும் பதுங்கி இருந்தீங்க, இப்ப பாய போறீங்க புலி மாதிரி, நல்லா இருப்பீங்க. வியாபாரம் செழிக்கும், தடையெல்லாம் விலகுது, நன்மை நடக்கும், ரொம்ப நல்ல நாள். ஆபீஸ்ல கூட ஒர்க் பண்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு சில கருத்து மாறுபாடு இருக்கு. காலேஜில் வெளியே பழகிற ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு, பொறுமையா போயிருங்க. அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2 வண்ணம், முத்து வண்ணம். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு கான்சன்ட்ரேஷன் குறையக்கூடாது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மிக முக்கிய அதுதான். 5 இடத்துல குருவும் சுக்கரனும் உட்கார்ந்துருக்கிறாங்க. சந்திரன் 5-6 மாறுகிற 9 இடத்துக்குரிய சந்திரன் 5 உட்கார்ந்துருக்காருன்னா, ஒரு திரிகோண ஸ்தானாதிபதி இன்னொரு திரிகோண ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காருன்னா உயர்வுங்க. அது ஒருத்தர் ஜாதகம் நல்ல ஜாதகமானு பார்க்கறதுக்கு என்ன பண்றோம், திரிகோண ஸ்தானங்கள் எப்படி இருக்கு, திரிகோணாதிபதிகள் எப்படி இருக்கிறார்கள் பார்க்கிறோம். இந்த திரிகோண ஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கணும். இன்னைக்கு 9 சந்திரன் 5 இருக்கிறார், இதுவே ஒரு முன்னேற்றம். ஆனால் 8:30 மணிக்கு பிறகு இந்த சந்திரன் 6 இடத்துக்கு வரும்போது ஹெல்த் இஷ்யூஸ் வரும். உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். நல்ல வேலை கிடைக்கும், எதிர்பார்க்குறவங்களுக்கு வேலை கிடைக்கும். உடம்புல கொஞ்சம் அசதிகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். தன லாபம் உண்டு, வியாபார லாபம் உண்டு. நண்பர்கள் உதவி செய்வார்கள், நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம், அடர் சிகப்பு வண்ணம். தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு வெற்றிகள் பெருகும். ஒரு அருமையான நாள். சந்திர பகவான் இன்னைக்கு உங்களுக்கு பஞ்சமத்துல சென்று அமரப்போகிறார். ரொம்ப நாள குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா இன்னைக்கு மருத்துவ ஆலோசனையை நாடலாம். குழந்தை தத்தெடுப்பதற்கு இன்றைக்கு முயற்சி பண்ணலாம். ஒருத்தருடைய ஜாதகத்துல எப்ப குழந்தையை தத்தெடுக்கணும் அப்படின்னா, 9 இடத்துல ஒருத்தர் ஜாதகத்துல சூரியன் இருக்கா, அவர்கள் யாருக்கு அப்படி இருக்கிறதோ அவர்களை தத்து கொடுத்து வாங்கணும். 9 வீட்டின் அதிபதி அஷ்டமத்தில் இருக்கிறாரா, ஒருத்தர் உதாரணமாக துளாராசியில பிறக்கிறார், 9 இடத்துல சூரியன் இருக்கிறார், அவரை தத்து கொடுத்து வாங்கணும். 9 இடத்துக்குரிய புதன் 8 இடத்துல இருக்கிறாரா, அவரை தத்து கொடுத்து வாங்கணும். இதெல்லாம் தத்து எடுப்பதற்குரிய நடைமுறைகள். ஜோதிட சாஸ்திரம் சில வழிமுறைகளை சொல்கிறது, அதை கடைபிடிக்கிறோம். ஒருத்தர் விசாக நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறாங்களா, அவர்களை தத்து கொடுத்து வாங்கணும். இதையெல்லாம் உங்க ஜோதிடத்தை கேட்டு அந்த சூட்சுமங்களை சொல்லி கொடுப்பாங்க. தனுசு ராசிக்காரர்கள் இன்னைக்கு தத்து குழந்தையை, ஒரு குழந்தையை தத்தெடுப்பதற்கு அற்புதமான நாள். ரொம்ப நாள குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் மெடிக்கல் அட்வைஸ் எடுப்பதற்கு நல்ல நாள். மூடி கிடந்த வியாபாரத்தை மீண்டும் திறக்க நல்ல நாள். கல்வியில முன்னேற்றம், குடும்பத்துல சந்தோஷம், எல்லாம் அனுக்கிரகமா உங்களுக்கு அமைய போகுது. அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம், சந்தன வண்ணம். மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் சந்திர பகவான் எஜுகேஷன் ஸ்தானத்தில் போய் உட்கார போறார். இந்த நாள் என்ன செய்யணும், உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் அக்கறை செலுத்தணும்.
பள்ளியிலே தூங்கியவன் கல்வி இழந்தான், படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான். உன்னுடைய முன்னோர்கள் பாடி வச்சிருக்கிறாங்க, இன்னைக்கு கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவர்கள் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும், இது ரொம்ப முக்கியம். உங்க வீட்டில் எலக்ட்ரிக் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் இன்னைக்கு ரிப்பேர் வரும், பார்த்து நிவர்த்தி செய்துக்கணும். தெய்வ வழிபாடு வெற்றியை தரும், புதுசா சொத்து சுகம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. எண்ணிய காரியங்கள் வெற்றியடைய மகாலட்சுமி வழிபாடு செய்யலாம். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3, வண்ணம் மஞ்சள் வண்ணம். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு அருமையான நாள், தைரியம் பெருகப் போகுது, காரியமெல்லாம் வெற்றி அடையப் போகுது, தொட்ட காரியங்கள் துலங்கப் போகிறது. அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று அன்னை துர்க்கையை வழிபடுங்கள், எல்லா நன்மையும் வரும். அதே நேரத்தில் சிலருக்கு ரொம்ப பாதுகாப்பா நீங்க இருக்கணும், முகக்கவசம் அணிந்து கொண்டு செல்வது பலருக்கு கும்பராசிக்காரர்களுக்கு நல்லது. மூச்சு சம்பந்தமான நோய்கள், சில தொற்று நோய்கள் ஏற்படுவதற்கு கூட சிலருக்கு வாய்ப்பு உண்டு. நல்ல பிராணாயாமம் பண்ணணும், மிக முக்கியம். இந்த நாள் வெற்றிகளை தேடித்தரும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நல்ல திருமண விஷயங்கள் கூடி வரும், வியாபாரத்துல வெற்றி உண்டு, மாணவர்களுக்கு கல்வி அபிவிருத்தி நல்லா இருக்கும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5, வண்ணம் பச்சை வண்ணம். மீனராசி அன்பர்களே, ரொம்ப நல்ல நாள். 2 இடத்துக்கு சந்திர பகவான் போறார், வாக்கு வன்மை பெருகும், பொருளாதார மேம்பாடு உருவாகும், கூட்டு தொழில் வெற்றி பெறும், நண்பர்கள் உதவுவார்கள், கடன்கள் நீண்ட நாளே கடன்களை அடைக்க நீங்க முயற்சி பண்ணுவீங்க. அதே மாதிரி படிப்புல முன்னேற்றம், வியாபாரத்துல வளர்ச்சி எல்லாம் உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7, வண்ணம் நீல வண்ணம். அன்பர்களே, இந்த பதிவுல தினமும் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு உங்க வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு ஜோதிட ஆலோசனை வேணும்னா எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். நேரிலோ தொலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். சென்னையில் டி நகரிலும் நங்கநல்லூரிலும் எங்கள் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னனுமதி பற்றி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோ பவந்து.